வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ், தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு இன்றைக்கி நடந்த ஒரு சின்ன பிரச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யமஹா எபிசட் வெர்ஷன் 1. இந்த வண்டி வந்து ஒரு கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட ஃபுல் இன்ஜின் ரீஸ்டோரேஷன் வந்துருந்து. கஸ்டமர் வந்து என்ன வேணாலும் செலவானாலும் பரவாயில்ல, வண்டி பக்காவாக ரெடி பண்ணி கொடுங்க, புது வண்டி மாதிரி இருக்கும் நர்சரின்னு சொல்லிட்டு. நம்மளும் ஃபுல்லாக இன்ஜின் கியர் பாக்ஸு எல்லாமே பிரித்து கனெக்டரில் ரீகண்டிஷன் பண்ணி, கிராங்க் ஷாஃப்ட்டு, போர் பிஸ்டன், டைமிங் செயின், ரேக்கராம், கேம் ஷாஃப்ட், கிளச் அசம்பிளி எல்லாத்தையுமே புதுசாக மாற்றி வண்டியை வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துனோம். கஸ்டமரும் ஓட்டி பார்த்து நல்லா இருக்கும்னு சொல்லி எடுத்துன்னு போயிட்டார். ஒரு மாதம் கழித்து கஸ்டமர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்பிச்சிருந்தார், இந்த மாதிரி வண்டியில் வந்து ஒயிட் ஸ்மோக் வருது சார் அப்படின்ட்டு. அதாவது நேற்றுக்கு நினைக்கிறாங்க, நேற்றுக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அந்த வீடியோ நான் லிங்க் பண்ணுறேன், பாருங்கள், பின்னாடி போடுறேன். சரி, கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணால் என்ன பண்ணேன்னா, வண்டி எடுத்துகிட்டு வாங்க சார், நான் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வண்டியை ரெடி பண்ணியிருக்கோம். இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்ஜின் ரெடி பண்ண வண்டியில், புது போர் போட்ட வண்டியில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரேஷ் டிரைவிங் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கஸ்டமர் என்ன சொல்கிறேன்னா, ரேஷ் டிரைவிங் பண்ணல சார், இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு நான் எப்படி வண்டி வேகமாக ஓட்டுவேன், நான் ஓட்டலை சார். சரி ஓகே, நம்ம அவங்க சொல்லிட்டு தான் நம்ம நம்பி ஆகணும், ஓகே பிரச்சனை இல்லை. அடுத்து ரெண்டாவது ரீசன், போர் வந்து சீஸ் ஆகிருக்கலாம். அது போர் சீஸ் ஆகுதுன்னா ஆயில் சர்க்குலேஷன் இல்லாமல் போர் சீஸ் ஆகிருக்கலாம். இல்லை ஹெட்டில் வந்து லேத்தில் ரெடி பண்ணும்போது வால்வ் ஆயில் சீல் ஏதாவது சரியாக ஃபிட் பண்ணாமல் வந்து வால்வ் ஆயில் செல் ஆயில் சீல் மூலமாக உள்ள இன்ஜின் ஆயில் வந்து இறங்கி போன ஆகலாம். இப்போ நம்ம இன்ஜின் நம்ம கிட்டத்தட்ட இந்த மாதிரி வண்டிங்க 100 கொண்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், அதனால் அது பக்காவாக தான் பண்ணியிருப்போம். நம்ம சைடில் அது ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்ஜின் ஆயில் சர்க்குலேஷன்லாம் செக் பண்ணி தான் மாட்டோம், ஹெட் எல்லாம் செக் பண்ணி தான் மாட்டோம், எல்லாமே மாட்டியும் மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வருதுன்னா அது எங்கே ப்ராப்ளம் சொல்லிட்டு பிரித்து பார்த்தேன். பிரித்து பார்த்துட்டு இதோட போர் பிஸ்டனை வந்து பட்டையில் கொடுத்து, ஹெட்டு பட்டையில் கொடுத்து மறுபடியும் செக் பண்ணேன். செக் பண்ணதில் இப்போ நம்ம ஆல்ரெடி மாட்டினது பார்த்திங்கன்னா யமஹா ஒரிஜினல் போர் பிஸ்டன் தான், ஸ்டாண்டர்ட் சைஸு, எதுவும் சீஸ் ஆகலை, எதுவும் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே ஆகலை. உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும், எந்த விதமான ஸ்க்ராச்சோ இல்லை எதுவுமே இல்லை, பக்காவாக இருக்குது. இருந்தாலும் ஒயிட் ஸ்மோக் அடிக்குது. சரி என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு பட்டையில் கொடுத்து ரெடி செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்ததில் வால்வு வால்வு கைடு எல்லாமே நல்லாயிருக்கு, பிஸ்டனும் எதுவும் சீஸ் ஆகலை, பிஸ்டனும் புது பிஸ்டன் அப்படியே இருக்குது. அப்புறம் பட்டையில் என்ன சொன்னாங்கன்னா, கிளியரன்ஸ் வந்து சிலிண்டரோட கிளியரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க. சிலிண்டர் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா சில வண்டிகளில் ப்ராப்ளம் வரும், புது போர்லேயே வந்து கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கும், வண்டி மாட்டினவுடனே சிலதில் ஸ்மோக் வந்துடும், சில இந்த மாதிரி ஓடினதுக்கப்புறம் ஸ்மோக் வரும். அதே கம்பெனி தான் வண்டியில் வந்திருக்கு. சிலிண்டர் தான் ப்ராப்ளம், சிலிண்டர் வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னால ஒரு மாதம் ஓடினதுக்கப்புறம் கிளியரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஒயிட் ஸ்மோக் வந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கின கடையிலையும் விசாரிச்சுட்டு ஒன்றா சொன்னால், இல்லை ஜி இது வாரண்டி கிடையாது, நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம கழட்டி மாற்றிக்கலாம், ஒரு மாதம் ஓடின வண்டியில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சரி, நம்ம இந்த பதிலை கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா கஸ்டமர் நம்மளை நம்பி தான் வண்டி விட்றாங்க, அவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் கடையை நம்பியோ இல்லை பட்டையை நம்பியோ உள்ள. சரி இப்போ நான் என்ன பண்ணால், புதுசாக நானே போர் பிஸ்டன் வாங்கி போட்டு டவுட்டுக்காக வால்வையும் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் சீட்டிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வண்டியோட அந்த ஸ்மோக்கிங் ப்ராப்ளம் ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வண்டி இன்ஜின் நாய்ஸ்லாம் இல்லை, சைலன்சர் காட்டு, சைலன்சர் காட்டு. நமக்கு கொஞ்சம் கூட ஒயிட் ஸ்மோக்கோ இல்லை பிளாக் ஸ்மோக்கோ வரல, பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம ஒரு மாதம் முன்னே ரெடி பண்ணி கொடுத்தோம், ஆனால் அது அந்த போரோட ப்ராப்ளத்தினால திரும்பவும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் புது போர் மாற்றி புதுசாக வால்வு மாற்றி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட போர் பிஸ்டன் பார்த்திங்கன்னா ஒரு 2500 ரூபா வரும், ஒரிஜினல் தான், 2513 ரூபா. ஏற்கனவே மாற்றம் தான், ஒரிஜினல் தான். வால்வு வால்வு சீட்டிங்கு மறுபடியும் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வேலை செஞ்சது எல்லாமே லாஸ் தான், கிட்டத்தட்ட ஒரு 4 ரூபா 5 ரூபா வரலாம். பரவாயில்ல, நம்ம தொழிலில் வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா சில நேரம் நல்லா ஸ்மூத்தாக போகும், சில நேரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன லாஸ் ஆகிறது சகஜம்தான். ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான் அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி கஸ்டமரும் கொஞ்சம்
இன்ஜின் ரெடி பண்ண வண்டிலாம் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டிக்கணும். ஏன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீட்டர் வேலை செய்யலை, அதனால் எவ்வளோ வேகத்தில் வண்டி ஓடுதுன்னு கஸ்டமருக்கும் தெரியாது, எவ்வளோ கிலோமீட்டர் இந்த ஒரு மாதத்தில் ஓட்டியிருக்கான்னு எனக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க சொல்கிறது தான் நம்ம நம்புகிறோம், பிரச்சனை இல்லை, மாற்றி கொடுத்துட்டோம், பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் இது எதுக்காகனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம் உங்ககிட்ட, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், வீடியோவில் சந்தேகம் குறைகள் தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம சேனல் பிடிச்சா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.